ஹை கைஸ், இங்கிலாந்து வர்சஸ் ஸ்ரீலங்கா ஐசிசி T20 வேர்ல்ட் கப்போட மேட்ச் நம்பர் 39க்கான அனலிசிஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம பார்க்கக்கூடிய டீமில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய ஃபைனல் டீம் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவேன். ஓகே, இந்த மேட்ச் எங்கே நடக்க போகுதுன்னா சிட்னி கிரவுண்டில் நடக்க போகுது. சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பிச்சு ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல பேட்டிங் விக்கெட்டாக இருந்திருக்கு. ஸோ நிறைய ரன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு கூடுதலாக கொஞ்சம் அசிஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. டிப்பிக்கல் ஒரு ஆஸ்திரேலியன் கண்டிஷன் மாதிரி இல்லாமல் அந்த எக்ஸ்ட்ரா ஃபேஸ் பவுன்ஸ் அது இல்லாமல் ஸ்பின்னர்ஸ்க்கு ஓரளவுக்கு ஹெல்ப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபேஸில் போடக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கூட நிறைய ரன்ஸ் கன்சீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுங்க. அண்ட் பேட்ஸ்மென்ஸ் நல்லா நிறைய ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது. அண்ட் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீம் கம்ஃபர்டபுளாக ஆடுறாங்க, பெரிய ஸ்கோர் போஸ்ட் பண்ணுறாங்க. பட் சேஸ் பண்ணுற டீம் அந்தளவுக்கு நல்ல நம்பர்ஸ் இல்லை இந்த வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும். அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி டீம் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே, இங்கிலாண்டோட ப்ராபல் பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெருசாக அவங்க எதுவும் சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. அந்த அயர்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு லாஸை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க அதே லெவன் தான் ரிப்பீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஆர்டரில் மட்டும் சேஞ்சஸ் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ போன மேட்ச்சே நம்ம பார்த்துருந்தோம், இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டேவிட் மெலானே ஆட்டோமேட்டிக்காக கீழே அனுப்பிடுறாங்க. லிவிங்ஸ்டன் மாதிரி பிளேயர்ஸை வந்து மேலே ப்ரொமோட் பண்ணி அனுப்புகிறாங்க. அது வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. அந்த மெத்தடில் நீங்கள் டீம் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்ரீலங்கா டீமை பொறுத்த வரைக்கும் அவங்களும் சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி மேட்ச்சில் ஆஸ்திரேலியா ஜெயித்ததுனால ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் அவங்க வந்து அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட். பட் இருந்தாலும் முடிக்கும்போது ஒரு வின்னோட முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. அதனால் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கெலாம் பெருசாக இடம் இருக்காது. அண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ஜுரினால் பிளேயர்ஸும் வந்து வெளியே போயிருக்காங்க. அதனால் அவங்களுடைய பிளேயிங் லெவன் லாஸ்ட் மேட்ச் ஆன லெவன் இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ அவங்களும் வந்து சேஞ்சஸ் எதுவும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டீம் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த என்னுடைய டீமில் வந்து விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டில் பட்லர் மட்டும் நான் எடுத்திருக்கேன், குசால் மெண்டிஸ் எடுக்கல. குசால் மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் நல்ல பிளேயர், நல்ல ஃபார்மில் இருக்கார், என்ன கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டாக இருந்திருக்காரு, அது மட்டும்தான் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏர்லியாக விக்கெட்டை கொடுக்குறது ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்கு. சில மேட்சஸ் நிறைய மேட்சஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஏர்லியாகவே விக்கெட்டை வந்து கொடுத்துருவார். அண்ட் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் யூனிட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அவர் கொஞ்சம் ஆடுறது டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவர் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரவுண்டரில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் ஓப்பனாக இருக்குது இந்த மேட்ச்சில். அதனால் நான் வந்து குசால் மெண்டிஸை வந்து என்னுடைய டீமில் ட்ராப் பண்ணியிருக்கேன். பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் டேவிட் மெலான், அலெக்ஸ் ஹேல்ஸ் ரெண்டு பேரையுமே நான் பிக் பண்ணியிருக்கேன். பத்தும் நிஷங்கா அவரை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்ரீலங்கன் பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் அந்தளவுக்கு பிரமாதமான ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. கொஞ்சம் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு நிஷங்கா ஆகட்டும், அஸ்லங்கா, பனுகா ராஜபக்ஷே, ஏஷியா கப்பில் இருந்த அளவுக்கு இங்கே இந்த அளவுக்கு அவரால் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியலை அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணுறாங்க, பட் பெரிய ஸ்கோர் இந்த மேட்ச் வினிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது யார்ட்ட இருந்தும் நம்மளால் பார்க்க முடியல. ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் தனஞ்சா டிசில்வா, சாம் கரன், லிவிங்ஸ்டன், வைண்டு அசரங்கா அப்படிங்கிற மாதிரி போயிருக்கேன். ஸோ இதில் இவங்க ரெண்டு பேரும் டிஃபால்ட் பிக் மோஸ்ட்லி எடுத்துருவாங்க. தனஞ்சா டிசில்வா அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. பவர் பிளேலே ஒரு சில ஓவர்ஸ் கூட போடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அவரை பொறுத்த வரைக்கும். அண்டு சாம் கரன், சாரி, லியம் லிவிங்ஸ்டன் இல்லை பென் ஸ்டோக்ஸா அப்படின்னு பார்க்கும்பொழுது லிவிங்ஸ்டன் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கார். ஏன்னா பென் ஸ்டோக்ஸ் ரீசெண்டாக கொஞ்சம் பேட்டிங்கில் அவருடைய ஃபார்ம் கொஞ்சம் டிப்பாகிருக்கு, பெருசாக அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஓவர்ஸ் போடுறாரு அப்படிங்கிற ஒரு ரீசன்காக எடுத்தோம் அப்படின்னா லிவிங்ஸ்டனும் இந்த மேட்ச் ஓவர்ஸ் போடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்பின்னர்ஸ் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால ஓவர்ஸ் கண்டிப்பாக இவர் போடுவார். லாஸ்ட் ரெண்டு மேட்சாக போட்டுட்டும் இருக்கார். பேட்டிங் பொறுத்த வரைக்கும் இவரை பென் ஸ்டோக்ஸுக்கு மேலேயே கூட நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மேலேயே கூட ப்ரொமோட் பண்ணி அனுப்புறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நான் பென் ஸ்டோக்ஸுக்கு மேலே நான் இவரை வந்து ப்ரிஃபர் பண்ணி எடுத்துருக்கேன் லிவிங்ஸ்டனை. பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்குட், தீக்ஷனா இவங்க ரெண்டு பேரும் டிஃபால்ட் பிக்கு. அதில் ரசீத் நான் எடுத்திருக்கேன், ரொம்பவே கம்மியான பேர் தான் எடுத்திருக்காங்க. பிச்சு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும், இவருக்கு ஓரளவுக்கு அசிஸ் பண்ணும் அப்படிங்கிறதுனால நான் இவருக்கு போயிருக்கேன். அந்த ஏர்லி ஸ்விங் அதெல்லாம் பெருசாக அந்தளவுக்கு இல்லை, நம்மளால் பார்க்க முடியல. ஸோ இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அதில் ரசீதுக்கு பதிலாக மேபி கிறிஸ் வோக்ஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த டீமில் வந்து சேஞ்ச் எதுவும் பண்ணலாம் அப்படின்னா
மேபி அஸ் நிசங்காக்கு பதிலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இவங்க மூணு பேருமே ஒரு நல்ல பிக் தான், பதும் நிசங்கா, சரித் அஸ்லங்கா அண்டு பனுகா ராஜபக்சி. பட் யார் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அண்ட் மூணு பேருமே ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மேட்ச் நல்லா ஆடிருக்காங்க, ஒரு மேட்ச் ரொம்ப சுமாராக ஆடிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மூணு பேட்ஸ்மேனில் உங்களுக்கு கன்வின்சிங்கான ஆப்ஷனை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிட்டு போகலாம் தாராளமாக. அண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஆல்ரவுண்டர் வேல்யூ அப்படின்னா சாம் கரன் அண்ட் வைண்டு ஒசரங்கா ஒரு நல்ல பிக்காக இருப்பாங்க. தனஞ்சய் டிசில்வா கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். டாப் ஆர்டர்லேயே பேட்டிங் வருவார், ஏர்லியாக ஒரு சில ஓவர்ஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிஷன் அப்படிங்கிறது பொழுது. இங்கிலாந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா பட்லரை ட்ரை பண்ணி பாருங்கள். பட் தீக்ஷனை மாதிரி பவுலர்ஸை கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் பார்த்து ஆடிட்டார்னா பட்லர் ஓரளவுக்கு நல்லா ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் வைண்டு ஒசரங்கா அகெயின்ஸ்டாகவும் சில விக்கெட்ஸ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா லெக் ஸ்பின்னருக்கு அகெயின்ஸ்டாக பட்லர் கொஞ்சம் அவருக்கு அந்தளவுக்கு நம்பர்ஸ் கிடையாது, அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த T20 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஓப்பனர்ஸ் டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ் வந்து அந்தளவுக்கு கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ சேஃபர் சைடாக போகணுன்னா இவங்க ரெண்டு பேரும் இல்லை, இவங்க மூணு பேரை வந்து சிவிசியாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு பட்லரும் ஒரு நல்ல ஆப்ஷன் பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் அப்டேட் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் தரேன். டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.